சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 16/7/2023 மாலை 4 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 3 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எனக்கு நீங்கள் கூப்பிட்டு நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி மற்றும் ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு வந்து கன்றுகள் பற்றி இருந்ததுன்னா தாராளமாக கேட்டுக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கும் சரி, நம்ம சொல்கிற பதிவுகளையும் அதற்கான விளக்கங்களையும் முழுமையாக கேட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். அப்படியே அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு தோணுனா கூட அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக கூப்பிட்டு நீங்கள் வந்து வேண்டான்னு சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி அழைக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம அந்த கன்றையோ மாட்டையோ மறு விற்பனை செய்ய முடியுங்க. அதனால் பதிவுகளையும் அதற்கான விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்க. விற்பனை பதிவில் முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு 15 நாட்களான சுழி சுத்தமான தரமான காங்கேயம் காளை கன்றுங்க. 90% செவளை காளை கன்றா தான் வருங்க. ஒரு 10% வேணால் மயிலேயே வரலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 5000 ரூபாய்ங்க. நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்புங்க. காது சிறுகாது சிறுமுகம்ங்க. எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய தரமான காளை கன்று. கலப்பின மாடு ஏதாவது வச்சுருக்கீங்க, அந்த மாட்டில் பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 மாதங்களுக்கு பால் வந்து நேரம் ஒரு 1 லிட்டர் விட்டு வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக தரமான கண்ணுக்குட்டியாக வந்து சேருங்க. கண் நல்ல தரம்ங்க, நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு தெளிவாக இருக்குதுங்க. கால் எங்கேயுமே வெள்ளை இல்லைங்க, அதனால் செவளை கண்ணாக வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. உன்னால் வளர்க்க முடியும், இல்லை வேறு நாட்டு மாடு வச்சுருக்கிறீங்க நேரம் ஒரு 1 லிட்டர் விட முடியும்னா தாராளமாக விட்டு வளர்க்கலாமுங்க. பால் விட்டதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி கட்டுற இடத்துல கொஞ்சம் மண் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு கீழே கொஞ்சம் வைக்கோல் தூவி விட்டு கட்டிடுங்க. முடிஞ்சுன்னா தாது உப்பு கலவை கட்டிகளை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்ளியோ இல்லை வந்து ஒரு அலுமினியம் பேஷன்லேயே போட்டு பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா மண் சாப்பிட்ற பிரச்சனை வந்து அறவே இருக்காது. கண்ணுக்குட்டி இளங்கன்றுகள் மண் சாப்பிட்லைனாலே கன்றுகளுக்கு வயிற்றோட்டம் ஏற்படாது, செரிமானம் நல்லா இருக்குங்க. வேறு மாட்டு பால் குடிக்கிறதுனால இந்த வயிற்றோட்டம் எடுத்துன்னா கண் ரொம்ப வாடி போயிடுங்க. இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காது, கண் நல்ல தெளிவாக வந்துடுங்க. நம்மக்கிட்ட இந்த மாதிரியான இளம் கன்றுகள்லாம் நிறையா வாங்கிட்டு போன நண்பர்கள் அதெல்லாம் இப்போ கண்ணு போடுற பக்குவத்துக்கு வரைக்கும் நல்லா வளர்த்திருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய கன்றுகள் வந்து நல்ல இடத்துல நல்லா இருக்குதுங்க. அதனால் நம்ம முறையாக பராமரித்தோம்னா நல்ல தரமாக வந்து சேருங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது ஒரு தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்குட்டிக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல ஏற்றமான திமிழ், நல்ல ரெட்டநாடி உடம்பு. நாளைக்கு மாடானாலும் நல்ல ஷோ குவாலிட்டி மாடாக வருங்க. வயிறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளியோட தொங்கல் இல்லாமல் குதிரை உடம்பு மாதிரி சாட்ட வராட தெளிவான உடம்பில் இருக்குங்க. நல்ல புறவு ஏற்றம், நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு என எல்லா பொருட்களையும் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை 18000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமுங்க. முதல் தரமான காங்கேயம் கிடாரி கன்று, வயது 6 மாதங்கள் ஆகுது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது எதுவும் கிடையாது, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. விற்பனை விலை 18000 ரூபாய்ங்க. இதற்கு பால் விட்டு வளர்த்தணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. தவிடு பிணைஞ்சு வச்சு வளர்த்தலாமுங்க. ஒரு 200 கிராம் மரச்சக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கை முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த ஊற வச்சு புண்ணாக்குள்ளே ஒரு 200 கிராம் நெல் உம்மி தவிடு அல்லது புழுங்கல் அரிசி தவிடு, ரெண்டுமே ஒன்று தானுங்க. நெல் உம்மி தவிடுன்னு சொல்லலாம், புழுங்கல் அரிசி தவிடுன்னு சொல்லலாம், சாதா தவிடுன்னு சொல்லலாமுங்க. எது கிடைக்குதோ அது ஒரு 200 கிராம் அதில் மிக்ஸ் பண்ணிட்டுங்க. ஒரு 100 கிராம் நாட்டு சக்கரை கொஞ்சமாக கல் போட்டு பிணைஞ்சி வச்சிங்கன்னா நாட்டு சக்கரையினுடைய சுவைக்கும் மரச்சக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கினுடைய வாசத்துக்கும் கன்றுகள் அப்படி சாப்பிட்டு பழகிக்குங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு 1.5 அடி ஒரு அதிகபட்சம் ஒரு 1 அடி உயரம் உள்ள ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணி பச தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை குடிச்சிக்கோங்க. 2 மாதம் கழித்து ஒரு தடவை குடல் புழு நீக்கம், அப்புறம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை குடல் புழு நீக்கங்கிறது உங்கள் கேலண்டரில் உங்கள் வீட்டில் வளர்த்துற கால்நடைகளுக்கு பொதுவாகவே வருஷத்துக்கு 3 முறை பண்ணலாமுங்க. வெளி வாங்கிட்டு வர்றீங்கன்னா மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுங்க. கன்றினுடைய வளர்ச்சி எந்த இடத்துலையும் பாதிக்காதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல தரமான ஷோ குவாலிட்டியான காரி காளை கன்றுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வயதும் வந்து பார்த்திங்கன்னா 6 to 7 மாதங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமான கண்ணுங்க. நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண். கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் வர்க்கமான தாய் மாடுங்க. கறவை திறன் வந்து தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 2.5 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க. நல்ல மாடு நாளை காளையானாலும் நல்ல சூட்டிப்பாக தெளிவான காளையாக வந்து சேரும். விற்பனை விலை 19000 ரூபாய்ங்க. 6 to 7 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் காரி காளை கன்று, விற்பனை விலை 19000 ரூபாய். நல்ல ஏற்றமான திமிழ், ரெட்டநாடி உடம்பு, வயிறு தொங்கல் இல்லாமல் தொப்புள் இறக்கம் இல்லாமல் நல்ல சூட்டிப்பாக தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க. குழம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா குதிரைக்கு இருக்கிற மாதிரி நல்ல அச்சுறுவது மாதிரி தெளிவான குழம்பு அமைப்பு, கால் ஊக்கம், முன்னங்கால் பின்னங்கள் நல்ல ஊக்கம்,
என எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. விற்பனை விலை 19,000 ரூபாய், இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. 3 பதிவுகளுமே பெருந்துறையில் இருக்குதுங்க. பதிவுகளுக்கான விளக்கம் நம்ம தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். மேலே தொலைபேசி எண் இருக்குதுங்க, பதிவுக்கான நாள் இருக்குது, பதிவுக்கான நேரம் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோமுங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க. கோவை மாவட்டத்தில் வருட வருடம் நடைபெறக்கூடிய அக்ரி இன்டெக்ஸ் 2023 வேளாண் கண்காட்சி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் என 4 நாட்கள் வந்து வெகு விமர்சையாக நடந்துட்டுருக்குதுங்க. அதாவது விவசாயத்தில் புதிய கண்டுபிடிப்புகள் என்னென்னலாம் வந்திருக்குது, என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு வேலையை ஆட்கள் இல்லாமல் எப்படி வந்து எளிமையாக செய்கிறது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அங்கே வந்து நிறைய தீர்வுகள் இருக்குங்க. நிறைய வந்து ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. இதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நர்சரியில் இருக்கக்கூடிய செடிகள் நிறையா வந்து ஒட்டு ரகங்கள், வீரியமிக்க ரகங்கள், நோய் எதிர்ப்பாற்றல் இருக்கக்கூடிய ரகங்கள் என அந்த மாதிரி இருக்குதுங்க. அதே சமயம் வந்து சிறுதொழில் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது கைத்தொழில் மூலிமா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறையா வந்து அங்கே ஸ்டால் போட்டு விற்பனைக்காக வச்சுருக்கிறாங்க. நம்ம இதனுடைய பதிவு வந்து முன்கூட்டியே போடலாம் அப்படின்ட்டுருந்தோம்ங்க, நேரமின்மையினால் அதை வந்து தெளிவாக விளக்கம் சொல்லி கூற முடியலைங்க. அதனுடைய நாங்கள் போய் அதை பார்த்து அதில் இருக்க நிறைய ஸ்டால்கள்லாம் நிறைய பார்த்துட்டு வந்தோம்ங்க. அதனுடைய வீடியோ வந்து தனியாக நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம். போகணும்னு நினைக்கிறவங்க நாளை ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் கொடிசியாவில் இருக்குதுங்க. வருஷத்தில் 4 நாட்கள் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து போடுறாங்க. ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-500 ஸ்டால் வரைக்கும் இருக்குங்க. அதே மாதிரி பெரிய பெரிய இயந்திரங்கள், அதாவது நெல் அறுவடை இயந்திரங்கள், கரும்பு அறுவடை இயந்திரங்கள், அதே சமயம் வந்து டிராக்டரில் என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் அதாவது அப்டேட்டடாக இருக்குது, அது மாதிரி எல்லா விஷயத்தையும் அங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் அங்கே போகும்போது தான் வேளாண்துறை சார்பாக என்னென்ன புதிய கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்பத்தின் மூலியமாக என்னென்ன வளர்ச்சி இருக்குது, நம்ம என்னென்னலாம் இன்னும் பின்தங்கி இருக்கிறோம், நம்மளுடைய விளை நிலங்களுக்கோ இல்லை நம்ம செய்யக்கூடிய சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கு இந்த மாதிரியான கருவிகள் ஏதாவது பயன்படுமா அப்படிங்கிறத ஒரு முறை நீங்கள் அங்கே போய் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் ஏற்படுங்க. ஏன்னா புதிய விஷயத்தை நம்ம வந்து உள்வாங்கும் பொழுது தான் நம்மளுடைய தேவை என்னங்கிறத அறிஞ்சு அதற்கேற்ற மாதிரி நம்ம பயன்படுத்த முடியும். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது அவங்களுடைய விளம்பரங்களை அவங்க என்ன பண்ணுறாங்கிறத வந்து நமக்கு வந்து பேப்பர்ஸாக கொடுக்குறாங்க. அதை நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் பொறுமையாக பார்த்தோம்னா நமக்கு என்ன தேவைங்கிறத அதை வந்து பயன்படுத்திக்கலாமுங்க. பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் நாளை ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து கோவை மாவட்டம் கொடிசியால் நடைபெறக்கூடிய வேளாண் கண்காட்சிக்கு போய் பார்க்கலாமுங்க. காலை 9 மணியிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அனுமதி வந்து உள்ளே கொடுக்குறாங்க. போய் பார்க்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் நாளை ஒரு நாள் கண்டிப்பாக போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.